patients COVID in the second wave la romba severe patients vande ECMO la poda aarambichu. First wave la inda alavukku ECMO la podala. Second wave la da adhigama patients ECMO la poda aarambichathu. Second wave la romba sick a irukra patients adhigama irundanga first wave la. Indha maadhiri lung function ventilator la pottu 100% oxygen kuduthum அவங்க உடம்புல ஆக்சிஜன் சேரலைன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா 100% ஆக்சிஜனுக்கு மேலே கொடுக்க முடியாது உங்களால். 100% ஆக்சிஜன் வென்டிலேட்டரில் கொடுத்தோம், இவருக்கு வந்து ஆக்சிஜனேஷன் இல்லாதனால வேறு வழி இல்லாமல் ECMO-ல போட்டோம். ECMO-லையும் யூஸ்வலி ஒரு மாதத்துக்குள்ளே லங் ரிக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு மாதத்துக்கு மேலே ECMO-ல ரிக்கவர் ஆகலைன்னா லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அவரை வந்து ஒரு மாதம் கழித்து இம்ப்ரூவ் ஆகுதுனால லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் போட்டோம். ஆனால் லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருக்கிற காலத்தில் ஒரு 2 months ஆகிடுச்சு ECMO-ல. இந்த மாதிரி 2 months ECMO-ல சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரேர். நான் நினைக்கிறேன் யூஎஸில் ஒரு ரிப்போர்ட் இருக்குது, கிட்டத்தட்ட அது எத்தனை நாள், 147 days. அது பயங்கரமான அரை வருஷம், 6 months கிட்டத்தட்ட இப்போ தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 140 days ECMO-ல வச்சுருந்து ரிக்கவர் ஆன பேஷண்ட்டு. நம்ம நாட்டில் இது வரைக்கும் ரிப்போர்ட் வரலை. நாங்கள் விசாரித்த வகையில் இந்த 2 months ECMO-ல போட்டு ரிக்கவர் ஆகிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு. மற்ற சென்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் தெரியும், இனிமேல் வேறு யாராவது ரிப்போர்ட் பண்ணுறாங்களான்னு. ஆனாலும் 2 months ஒரு பேஷண்ட் ECMO-ல இருந்து ரிக்கவர் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அந்த மாதிரி ரிக்கவர் ஆகிறது மட்டும் இல்லை, லங்கும் கிட்டத்தட்ட நார்மலாக வந்து பிற்காலத்துலேயும் லங் டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லாத அளவுக்கு ரிக்கவர் ஆகுதுங்கிறது ரொம்ப ரேர். ஸோ இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது இந்த இந்த கேஸை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணோம். ரொம்ப நன்றி.